நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சத்யாவை பார்த்ததுலேருந்தே நான் ஏதோ ஆயிட்டேன். அவள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் நான் போகிறேன். அவளே விருப்பப்பட்டு தானே போனா, நீ ஏன் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்த? உனக்கு என்னடா ஆச்சு? இந்தியாவே வேணாம் தானே இருக்க? நான் லண்டன் போகணும். நடுவில் இவ யாரு? ஆனால் அவள் கண்ணை பார்த்தாலே ஏதோ ஆகுது. வெரி டேஞ்சர் லேடி, வெரி டேஞ்சரஸ் ஐஸ். டே கெவின், பி கேர்ஃபுல். இந்த உலகத்துல எத்தனையோ அயோக்கிய பசங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்க கூட கம்பேர் பண்ணா நீ பண்றதுலாம் ஒண்ணுமே இல்ல. சும்மா எதையாவது பேசாதடி, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அவங்க கொடுத்த 5 லட்சத்தை ஹாஸ்பிட்டல்ல கட்டி ஆபரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. 2-3 நாள்ல உங்க அம்மாக்கு ஆபரேஷன். நீ எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் உங்க அம்மா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடு. வந்து பணத்தை புடுங்கிட்டு போயிட போறாங்க. நீ வேற. ஏய் கவின் பாவோண்டி. ஓ அப்புறம் எனக்கு அவனை ஏமாத்துறத நினைச்சா கஷ்டமா இருக்குடி. என்னடி நக்கல் பண்றியா? அவன் என்னமோ உன வீடு தேடி வந்து நீதான் அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கூட்டிட்டு போறான். நீ என்னமோ அவனை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்ற. என்னடி விஷயம்? கவின் என்ன ஒரு மாதிரி பாக்குறான்டி. ஒரு மாதிரினா அந்த மாதிரியா? அதுக்கு ஒரு நேரம் வரணும்ல. ஏய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்போ இரு. அவன் உன் கண்ணை பார்த்து பேசுறானா இல்ல வேற எங்கேயாவது பாக்குறானா சொல்லுடி. ஓவரா பார்த்து கண்ணு வச்சிட போறான், அப்புறம் நீ எழச்சு போயிடுவ. ஏ நீ எழச்ச நல்லா இருக்காதுடி. சி வாய் முடி. கவின் ஒண்ணும் அந்த மாதிரி பையன் இல்ல. ஓ கதை அப்படி போகுதா? நான் ஒண்ணும் அவனை லவ்லாம் பண்ணலடி. ஹே நீ அவனை லவ் பண்றியான்னு நான் கேட்கவே இல்லையேடி. வாலண்டரியா வாயை விட்டு நீயே மாட்டிக்கிட்ட. நான் வேணா நாளைக்கு கிளம்பி வரட்டுமா? ஏ நான் இங்க போய் சொல்லி தங்கியிருக்கேன், அதுவும் பணத்துக்காக போய் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு போரி டாக்டர் மாதிரி. சட்டப்படி இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, ஜெயிலே போட்டுருவாங்க. ஐயோ கொல்றாளே, ஏண்டி சுத்தி வளைச்சு பேசுற? என்னதாண்டி உன் பிரச்சனை? இங்க பாரு, உனக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன். கவின் என்ன நல்லவன்னு நம்புறாண்டி, ஆனா நான் அவன் கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்தாலும் என்னால தடுக்க முடியலடி. ஏன்னா எனக்கும் அவன் மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இங்க பாரு, அவன் இந்தியால இருக்க போறதில்ல, லண்டன் கிளம்பி போக போறான். ஆனா நான் இங்க ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு முடிவில் இருக்கேன். புத்தி வேணாங்குது, ஆனா மனசு வேணுங்குது. பொண்ணுங்களுக்கு மனசும் புத்தியும் ஒன்னா இல்லனா கஷ்டம்தான். நான் எப்பவும் சொல்றதுதான், லைஃப் அதோட ஃப்ளோல போக விடு. மத்ததெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்போ உனக்கு என்ன தோணுதோ அதை செய். இப்போ எனக்கு தூங்கணும்னு தோணுது, நான் தூங்குறேன். குட் நைட். இல்ல, குட் மார்னிங். ஐயோ
நேத்து அந்த டாக்டர்கிட்ட என்ன அடி வாங்க வச்சுல அதுக்கு தண்டனை தான் இது. ரொம்ப வலிக்குது சார். அவ அடிக்கும் போது எனக்கும் தானே வலிச்சது. அப்ப உங்களை அடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ அடிச்சா எனக்கு வலிச்சது. நீ வலிக்கலையே வலிக்கலையேன்னு அவளை உசுப்பேத்தி விடுற. நீங்க வலிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நடிக்கிறீங்கன்னு அவ கண்டுபிடிச்சிருப்ப. வலிக்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? நடிப்புனால ஒரு நியாயம் வேண்டாமா? என் பையன் இந்தியா விட்டு போக கூடாது, பொண்டாட்டி குழந்தை குடும்பம் குட்டின்னு இங்கே தங்கணும், அதுக்கு ஆசைப்பட்டேன். அது குத்தமாடா? எனக்கு ஒரு ஐடியா சார். என்ன ஐடியா? தம்பிக்கு பிறந்த நாள் வருது இல்ல? ஆமா, அது வருஷம் வருஷம் தான் வருது. அது நமக்கு கிடைச்ச அருமையான சான்ஸ். என்னடா உளர்ற? தம்பியோட பிறந்த நாள ஒரு சாக்கா வச்சு ஒரு பிரம்மாண்ட விழா எடுத்தா என்ன? நீ எப்பவுமே புரியற மாதிரி பேச மாட்டியா சார். தம்பியோட பிறந்தநாளை பிரம்மாண்டமா கொண்டாடி அது மூலமா உங்க பாசம் நேசம் அன்பு அக்கறை இதெல்லாம் தம்பிக்கு புரிய வச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரா என்ன? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா தலைய சுத்தி மூக்க தொடர மாதிரி இருக்க. தம்பி மனசை தொடணும்னா தலைய சுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்ல. நாம இப்ப முடியல மலைய கட்டி இழுக்கிறோம், வந்தா மலை போனா மசுறு. என்ன சொல்றீங்க? ஓ, மண்டையை பார்த்தா ஊருப்பட்ட மலையை கட்டி எடுத்துருப்ப போல இருக்கு. இந்த ஒன்றும் குறைச்சல இல்லை, அங்கே மட்டும் என்ன வாழ்தான். டேய், உன் மைண்ட் வாய்ஸில் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இவ்வளவு நான் கட்டி இழுத்தது தான், போடா. இந்த பர்த்டே விழா கொண்டாட்டம்னு சொன்னீங்கள, போய் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்போது பார்ட்டிக்கு ரெடி பண்ணவா? பர்த்டே பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. பார்ட்டினா பாட்டில் இருக்கும்ல? அதானே பார்த்தேன். நீ ஓசியில் ஊற்றி குடிக்கிறதுக்கு எனக்கு என் பையனுக்குள்ள பிரச்சனை யூஸ் பண்ணுற பற்றியா? சேச்சா, அப்படிலாம் இல்லை சார். டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? போடா. சத்யா, இல்ல உட்காருங்க. டாடி எப்படி இருக்காரு? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நான் இப்போதானே வந்திருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நேத்து நான் அப்படி உங்ககிட்ட தப்பாக நடந்துருக்க கூடாது, சாரி. நான் அதை நேத்தே மறந்துட்டேன். ஓ, ஆனால் நேத்து அந்த பௌர்ணமி செம்மையாக இருந்துச்சு. நேச்சருக்கு இந்தியா, அமெரிக்கா, லண்டன், பாகிஸ்தான் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லை. அழகுன்றது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தான் இந்தியா நல்ல பிடிக்காதே. அப்படி இல்லை, இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை, கொசு, பிச்சைக்காரங்க. இந்தியாவில் மாற வேண்டியது நிறைய இருக்குங்க. எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் முதல்ல உங்ககிட்ட இருந்து தொடங்குங்க, அதுக்கப்புறம் பாருங்க இந்த உலகமே எப்படி மாறுதுன்னு. போட்டேன். சும்மா ஒரு ஆர்வம் தான். யூஸ்வலா எல்லா பௌர்ணமிக்கும் நான் பீச் போயிடுவேன். டாக்டர், கவின் தம்பிக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு அத சாரு பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். அதை அப்படியே செஞ்சு கவின் தம்பி அசர்ற மாதிரி பண்ணிடலாம்.
இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணிக்கோங்க. முதலுக்கே மோசமாக இருக்கு. என்னடா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகுது? அதை விடுங்க, அது ஏதோ உளறிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பார்ட்டி ரொம்ப முக்கியம். பார்ட்டியில் பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு மண்டை முழுக்க பிளாஸ்டர் ஓட்ட வேண்டியிருக்கும். ஏற்கனவே வாங்கினதை மறந்துட்டியா? சார் யாரோ வராங்க. அது இதுக்கு பேர் தான் பிறந்த நாள். இப்படி கொண்டாடினாதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்யா. என் லைஃப்ல நிஜமா இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடினதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. சொன்னாலும் எனக்கு வேறு வார்த்தையே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா.